ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கம். இன்றைக்கி நம்ம மீண்டும் இன்னொரு வ்ளாகில் சந்திக்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து வ்ளாகில் நான் என்ன ஷேர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, ஒரு ஸ்பெஷல் குக்கிங் தான். முக்கியமாக வந்து லஞ்சுக்கான ப்ரிப்பரேஷன் தான் வந்து இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். டைட்டில் வந்து பார்த்துருப்பீங்க, என்ன லஞ்சு, யாருக்காக லஞ்ச் இன்றைக்கி ப்ரிப்பரேஷன் அப்படின்ட்டு. எஸ், இன்றைக்கி வந்து நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வர்றாங்க. ஸோ அவங்களுக்காகத்தான். ஸோ முக்கியமாக வந்து இந்தியாவிலேருந்து வர்றாங்க. ஸோ கெஸ்ட்டு வந்தாவே வந்து நம்ம ஸ்பெஷலாக வந்து குக்கிங் பண்ணுவோம். அதுவும் வந்து அவங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்கும் அப்படிலாம் வந்து நம்ம திங்க் பண்ணி, சில பேர் வந்து அவங்களும் சொல்லுவாங்க எனக்கு இந்த மாதிரி சாப்பிட மாட்டேன், அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம் அப்படிலாம் வந்து அவங்களுக்கும் வந்து சில ஐடியாலாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து முன்னிட்டு தான் வந்து நம்ம வந்து கெஸ்ட்டுக்கு வந்து முக்கியமாக சமைக்கணும். ஸோ அதே மாதிரி தான் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து என்னோடய மார்னிங் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி வந்து நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துருக்கிறேன் அப்படின்னா வந்து முட்டை தோசை தான் வந்து சாப்பிட போகிறேன். இந்த முட்டை தோசையிலே வந்து ஆக்சுவலாக வந்து ரெண்டு விதமாக செய்வோம். ஒன்று வந்து ஜஸ்ட்டு முட்டையை அப்படியே வந்து மேலே ஆட் பண்ணி, இன்னொன்று வந்து வெங்காயம்லாம் போட்டு நல்லா நம்ம வந்து ஆம்லெட் போடுவோம்ல அதுக்கு மாதிரி செஞ்சு, அதுக்கப்புறம் வந்து தோசை மேலே வந்து நம்ம ஆட் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி வந்து நான் அந்த மாதிரி வெங்காயம்லாம் போடலை, ஜஸ்ட்டு முட்டையை மட்டும்தான் வந்து ஊற்றி ஜஸ்ட்டு தோசை சாப்பிட்ற மாதிரி. ஸோ இதுதான் வந்து தோசைக்கான சட்னி, கார சட்னி. ஸோ நான் வந்து லாஸ்ட்டாக தான் சாப்பிட்டேன். ஏன்னு சொன்னால் நம்ம வந்து ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு வந்து எல்லா திங்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணி வைக்கணும். அதுக்காக வந்து நான் வந்து லாஸ்ட்டாக வந்து சாப்பிட்டேன் எல்லாம் எடுத்து வச்சுட்டு. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஏர்லியாக வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் குக்கிங்கை. யூஸ்வலாக வந்து வீட்டில் வந்து நான் குக் பண்ணாவே வந்து ஏர்லியாக வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன், ஏன்னு டைம் எடுக்கும் அப்படின்ட்டு. அதுவும் வந்து இன்றைக்கி வந்து நம்ம கெஸ்ட்டுக்கு வந்து சமைக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் ஏர்லியாக வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா பார்த்து பார்த்து சமைக்கணும். அப்புறம் ஐட்டம்லாம் வந்து நம்ம கூட ஐட்டங்கள் வந்து சமைக்க வேண்டியிருக்கும். அது கடையில் வந்து இது வந்து துவரம்பருப்பு நேற்று வாங்கிட்டு வந்தது. ஸோ அதையெல்லாம் வந்து என்ன ஃபுல்ஃபில் பண்ணலை, இப்போ தான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பருப்பு வகையெல்லாம் வாங்கிட்டு வந்து அப்படியே வந்து பாட்டிலில் போட்டுறதில்ல, அதை வந்து ஃபஸ்ட்டு சொலகில் போட்டு அதை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு தான் வந்து பாட்டில் ஆட் பண்ணிக்கிறது. முக்கியமாக வந்து அதில் வந்து கல், அதுக்கப்புறம் வந்து தூசி இந்த மாதிரிலாம் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பூச்சி இந்த மாதிரி கூட இருக்கும். அதனால் வந்து அதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பாட்டிலில் வந்து ஃபுல்ஃபில் பண்ணி வச்சோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் கெட்டு போகாமல். பருப்புலாம் க்ளீன் பண்ணி பாட்டிலில் போட்டு வச்சாச்சு. இப்போ வந்து அம்மா கீரை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து இது நேற்று ஈவினிங்காக வந்து வாங்கிட்டு வந்தது. நாங்கள் வந்து கீரை வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் வந்து மறுநாள் சமைக்கிறதுக்கு வந்து முதல் நாளே வாங்கினா அதை வந்து அந்த டைம்லேயே வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி ஒரு பிளாஸ்டிக்கில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருது. ஸோ மறுநாள் வந்து சமைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னு சொன்னால் வந்து கீரை வந்து சீக்கிரமாக வந்து வதங்கிடும். அதனால் வந்து ஒரு பேப்பரில் சுற்றியோ இல்லைன்னு சொன்னால் அதை வந்து நம்ம கட் பண்ணி வச்சா அதை வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பட் நேற்று வந்து ஈவினிங் வந்து டைம் இல்லாதனால அப்படியே வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி காலையில் தான் வந்து அம்மா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் இன்றைக்கி வந்து அதை வந்து குக் பண்ணலை. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம கெஸ்ட்டுக்கு சமைக்கலை, வந்து கீரைலாம் வந்து சமைக்கலை. ஸோ ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணி ஒரு பிளாஸ்டிக்கில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடுறது. ஸோ இன்றைக்கி எங்களோட அன்பான கெஸ்ட்டுக்கு எந்த மாதிரி மெனு நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, ஹைதராபாத் சில்லி சிக்கன் கிரேவி, தந்தூரி சிக்கன் ஃப்ரை, கீ ரைஸு, பால் கொல்கட்டை, சீராப் வாட்டர். ஸோ இந்த மரத்தை வந்து இன்றைக்கி நாங்கள் மெனு வந்து செலக்ட் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து அந்த மெனுவை வந்து 1 வீக்காக வந்து நாங்கள் திங்க் பண்ணோம் எந்த மாதிரி மெனு நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு. ஸோ லாஸ்ட்லி வந்து ஒவ்வொரு கலெக்ஷனாக அப்படி இப்படியே எடுத்து அப்புறம் வந்து இந்த மெனு வந்து நாங்கள் ஒரு செலக்ட் பண்ணணும். இப்போ நான் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா மேரினேஷன் செய்ய போகிறேன். ஆக்சுவலாக வந்து வீட்டில் நம்ம யூஸ்வலாக எந்த மாதிரி சிக்கன் ஃப்ரை பண்ணுவோம் அப்படின்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் மிளகாய் தூள் அந்த மாதிரி தான் போட்டு யூஸ்வலாக வீட்டில் வந்து ஃப்ரை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நாங்களும் ஃபஸ்ட்டு வந்து பிளான் போட்டது.
அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் டைம் பிரியாணி செய்கிறதுக்கு தண்டூரி மசாலா வாங்கியிருந்தது. ஸோ அது வந்து பேலன்ஸ் இருந்தது. ஸோ அதையே வந்து நம்ம அப்படியே வந்து வீணடிக்கணும், நம்ம இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு, அதாவது வந்து அந்த சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து தண்டூரி மசாலாவை வந்து யூஸ் பண்ணி நான் வந்து இன்றைக்கி சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ அந்த மசாலாலாம் வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி, அதாவது சிக்கனோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து பெட்டர். பட் நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து இதைத்தான் வந்து மேரினேட் பண்ணி வச்சேன் சிக்கன் ஃப்ரைக்கு. ஸோ ஹாஃப் அன் ஹவருக்கு மேலேயே வரும். இப்போ அடுத்தது சில்லி சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு வந்து முக்கியமான பொருள் என்ன வேணும் அப்படின்னா வந்து பச்சை மிளகாய் தான் வந்து இதுக்கு ரொம்ப ரொம்ப ஹைலைட்டிங். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து மல்லி இலை. ஸோ இது ரெண்டு தான் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ நம்மளோட கிரேவியும் வந்து ரொம்ப பச்சையாகவே இருக்கும். இந்த சில்லி சிக்கன் கிரேவி வந்து இதை வந்து நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். இதுக்கு முன்னே வந்து நான் செஞ்சதில்லை, பட் நான் சாப்பிட்டு இருக்கிறேன் பட் செஞ்சதில்லை. இதான் வந்து ஃபஸ்ட் டைமு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வீட்டு கூட ட்ரை பண்ணலை, எடுத்த உடனே வந்து ஒரு கெஸ்ட்டுக்கு வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப டென்ஷனாகவே வந்து நான் இன்றைக்கி குக் பண்ணேன் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து நான் க்ரீன் பேஸ்ட்டு ரெடி பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படின்னா மல்லி இலை, பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி பூண்டு இதையெல்லாம் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் வந்து தயிர், மஞ்சள், உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு இதோட வந்து நம்ம பிளெண்ட் பண்ண அந்த க்ரீன் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணி இதில் தான் வந்து நம்ம சிக்கனை போட்டு மேரினேட் செய்யணும். இது வந்து நம்ம சில்லி சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு உள்ள ரெசிபி. இந்த சிக்கன் வந்து நான் ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது வந்து எனக்கு அவ்வளோவா வந்து இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. ஏன்னா அது பார்க்கறதுக்கு வந்து அப்படியே பச்சையாக இருந்துச்சு, டேஸ்ட்டு எப்படி இருக்குமோ, அப்புறம் ரொம்ப காரமாக இருக்குமோ அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு நான் திங்க் பண்ணேன். பட் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து அவ்வளோ காரம் இல்லை, ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. பட் வீட்டில் செய்கிறதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் பயம் எப்படி இருக்குதோ அப்படின்னா, அப்புறம் வீட்லேயே வந்து எல்லாத்துக்கும் பிடிக்காது அப்படின்னு என் சொன்னால், இன்றைக்கி நான் செய்யும் போதும் கூட வந்து வீட்டில் எல்லோரும் வந்து இதெல்லாம் பச்சை பச்சையாக இருக்குது, அப்புறம் இலை குலையெல்லாம் போட்டு அரைக்கிறியே நல்லாயிருக்குமா அப்படின்னு எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் ஒரு டென்ஷன் தான், நல்லாயிருக்குமா அப்படின்னு. என்ன கெஸ்ட்டுக்கு செய்ய போகிறோம், ஸோ நல்லா இல்லைன்னு சொன்னால் வந்து வர்ற கெஸ்ட்டு வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் வந்து நம்ம சாப்பிட்டது நல்லா இருந்தது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ வந்து அந்த சிக்கனையும் வந்து நான் மெரினேட் பண்ணி வச்சுட்டேன். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலை, இதை வந்து நான் வெளியே தான் வந்து வச்சுருக்கேன். பட் ஃப்ரிட்ஜில் வச்சா இது வந்து பெட்டராக தான் இருக்கும். பட் நான் வந்து வெளியே தான் வச்சுட்டேன். வெளியே வச்சுட்டு அதுக்கடையில் வந்து ரைஸ் ரெடி பண்ணிடலாம், கீ ரைஸ் அப்படின்னு வந்து இப்போ வந்து ரைஸ் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ரைஸும் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு ரெசிபி தான். ஏன் சொன்னால் யூஸ்வலாக வந்து நம்ம கீ ரைஸு, அதுக்கப்புறம் வந்து பிரியாணி இதெல்லாம் வந்து பஸ்மதி ரைஸ்லாம் செய்வோம். பட் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் கீ ரைஸ் வந்து புளுங்கல் ரைஸ் வந்து யூஸ் பண்ணி தான் வந்து செய்கிறோம். ஏன் சொன்னால் கெஸ்ட்டுக்கு வந்து அவங்க சொல்லிட்டாங்க வந்து புளுங்கல் அரிசி தான் பிடிக்கும், ஏன்னா அவங்க பிடிக்கும்னு இல்லை, புளுங்கல் அரிசி தான் அவங்க சாப்பிடுவாங்க, பஸ்மதி ரைஸ் வந்து வேணாம் அப்படின்ட்டு. இது வரைக்கும் வந்து நாங்கள் வந்து புளுங்கல் ரைஸில் வந்து செஞ்சதில்லை, பிரியாணி செஞ்சுருக்குறோம். பட் கீ ரைஸ் வந்து இது வரைக்கும் செஞ்சதில்ல. ஸோ எப்படி வரும் அப்படின்னு தெரியாது. இதை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் நம்ம பஸ்மதி ரைஸை யூஸ் பண்ணும்போது வந்து நம்ம பால் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வந்து அதை வந்து ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்றா வந்து ஒட்டாது. பட் இது வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக வந்து நான் ஃபீல் பண்ணேன். A few moments later. இப்போ வந்து ஐஸ்கிரீம் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் ஐஸ்கிரீம் டைம் அப்படின்னா, அப்போ வந்து நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம். ஏன்னா ரைஸ் வந்து குக்கரில் போட்டாச்சு, நான் ஃபாஸ்ட்டாக குக் பண்ணணும் அப்படின்னு வந்து குக்கரில் போட்டாச்சு. தம் பிரியாணி வந்து போடலை, அதாவது வந்து தம்மில் போடலை. அதுக்கப்புறம் வந்து சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்குது. ஸோ அதுக்கடையில் வந்து பசி வந்துருச்சு. ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிட்றலாம் அப்படின்னு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வந்து அந்த ஐஸ்கிரீம் வந்து கெஸ்ட்டுக்கு வாங்கினது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்ருவோம், அதுக்கப்புறம் வேறு ஐஸ்கிரீம் வாங்கிக்கிறலாம் அப்படின்னு வந்து இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம்.
ஸோ கெஸ்ட்டு வந்து 2:00 வந்துடுறேன் அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளும் வந்து அது கடையில் வந்து குக்கிங்கை முடிச்சுட்டா தான் வந்து பெட்டராக இருக்கும் ஏன்னு சொன்னால், கெஸ்ட்டை வந்து வெயிட் பண்ண சொல்லிவிட்டு நம்ம வந்து குக் பண்ணிக்கிட்டு இருந்தால் அது வந்து அவ்வளோ ரெஸ்பெக்டாக இருக்காது. ஸோ அது கடையில் வந்து நமக்கும் பசி வந்துருச்சுல ஏன்னு சொன்னால், காலேருந்து வந்து நம்ம குக் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதை வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஏன்னு சொன்னால், நம்ம சிக்கெல்லாம் வந்து மெரினேட் பண்ணி வச்சுக்கிறோம், அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கணும், அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம உடனே மெரினேட் பண்ணோன்னா உடனே வந்து நம்ம குக் பண்ணோம், அதாவது வந்து கிரேவி செஞ்சோம் இல்லை ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து அவ்வளோவா இருக்காது. ஸோ அது கடையில் வந்து இப்போ பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு கொழுக்கட்டை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த ஸ்வீட் வந்து பால் கொழுக்கட்டை வந்து எங்களுக்கு செய்ய தெரியாது, ஆக்சுவலாக வந்து இது அம்மா தான் வந்து செஞ்சாங்க. பட் அந்த கொழுக்கட்டை வந்து நாங்கள் எல்லோரும் வந்து அதை செஞ்சோம் ஏன்னு சொன்னால், அது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ ஒரு ஆள் செஞ்சால் வந்து டைம் ரொம்ப இழுக்கும், அதனால் வந்து எல்லோரும் வந்து அந்த கொழுக்கட்டை வந்து செஞ்சது. இது வந்து அரிசி மாவில் செய்கிறது. இப்போ பால் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. இதுக்கு வந்து நாங்கள் தேங்காய் பால் தான் வந்து எடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலாக வந்து ஃப்ரெஷ் மில்க்கும் வந்து இது யூஸ் பண்ணலாம், ஆனால் தேங்காய் பால் வந்து இன்னும் டேஸ்ட்டு வந்து இன்னும் கூட நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து நாங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டோம். அதோட சேர்த்து வந்து கொஞ்சம் ஜவ்வரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம், நாங்கள் வந்து யூஸ் பண்ணோம். அப்போ தான் வந்து அந்த பால் பாயாசம், அந்த பால் பாயாசம் சொல்கிறோம் பார்த்திங்களா, இது வந்து பால் கொழுக்கட்டை, அது வந்து கொஞ்சம் நல்லா திக்னஸ் கொடுக்கும். அதுக்காகத்தான் வந்து கொஞ்சம் ஜவ்வரிசியும் சேர்த்துக்கிறலாம். இந்த கொழுக்கட்டையை பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வெள்ளை வெள்ளையாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து அது கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு டைம் கூட வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், கலர் யூஸ் பண்ணி அந்த கொழுக்கட்டையை வந்து கலர் கலராக செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் வந்து அந்த பாயாசமே வந்து கலராக போயிடுச்சு. ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி போயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும், பட் எப்படி கலர் சேர்க்குறதுன்னு தெரியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மெனு தான் வந்து லாஸ்ட்டாக இருக்குது, மற்ற வேலை நல்லா முடிச்சாச்சு. ஸோ என்ன மெனு அப்படின்னா வந்து சிக்கனை ஃப்ரை பண்ணுறதும் சில்லி சிக்கன் கிரேவி செய்கிறதும் வந்து லாஸ்ட்டாக செஞ்சது ஏன்னு சொன்னால், சிக்கன் ஃப்ரை வந்து நம்ம லாஸ்ட்டாக செஞ்சால் தான் வந்து கிறிஸ்பியாக இருக்கும். ஃபஸ்ட்டே செஞ்சால் வந்து அந்த ஹாட்லாம் போயிடும். ஸோ அதனால் வந்து லாஸ்ட்டாக செய்கிறோம். ஸோ ஒரு சைடில் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணுறோம், இன்னொரு சைடு வந்து நான் வந்து சில்லி சிக்கன் கிரேவி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ சில்லி சிக்கன் கிரேவி வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இது வந்து எப்படி செய்யணும் அப்படின்னா, இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு க்ரீன் சில்லி எடுத்துருக்கிறேன், அதாவது வந்து பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள் இதை மூணையும் வந்து சேர்த்துக்கிட்டு அதோட வந்து நம்ம மெரினேட் பண்ண சிக்கனை வந்து ஆட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து மூடி போட்டு ஒரு 20 minutes, அதாவது வந்து 20 நிமிஷம் அந்த மாதிரி வந்து குக் பண்ண வச்சிடணும். அதுக்கப்புறம்தான் வந்து கரம் மசாலா வந்து ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்துடலாம். அவ்வளவு தான், இது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ரெசிபியும் ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். அப்புறம் உப்பு போடுறத வந்து நான் சொல்லவே இல்லை அப்படின்னு வந்து நினைக்கலாம், உப்பு வந்து சேர்த்துக்கிறணும். அதுக்கப்புறம் வந்து தண்ணியை வந்து சேர்க்குறாங்க தான் வந்து சேர்த்துக்கிறலாம் ஏன்னு சொன்னால், நமக்கு வந்து கிரேவி வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணுமா இருந்தால் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பட் நான் வந்து தண்ணி சேர்க்கலை, கொஞ்சம் திக்னஸாகவே வந்து கிரேவி இருக்கட்டும் அப்படின்னு வந்து தண்ணி சேர்க்கலை. ஸோ இப்போ கிரேவி வந்து குக் ஆகிட்டு இருக்குது, எல்லா வேலையும் வந்து ஒரு வழியாக முடிஞ்சது. ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இது வந்து சீரப் வாட்ரு, இது வந்து மலேசியாவில் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு வாட்ரு. எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, மெயினாக வந்து இந்த வாட்ரு தான் வந்து, அதாவது வந்து இந்த ட்ரிங்க்ஸ் தான் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ இதில் முக்கியமாக வந்து அந்த கலர் வந்து நல்லா சோப்பு கலர் இருக்கும், அதில் வந்து ஐஸ் கட்டி சேர்க்குறதுக்கும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து நான் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்.
இப்போ கிரேவி, அதாவது வந்து சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ லாஸ்ட்டாக தான் வந்து நான் கரம் மசாலா சேர்க்குறேன். கரம் மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து ரொம்ப நேரம் வந்து குக் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட் அந்த மாதிரி வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஒரு வழியாக எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே வந்து கால் வந்துருச்சு, கெஸ்ட்டு வந்துட்டோம் அப்படின்னு வந்து கால் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து இப்போ லோபிக்கு போகிறேன் அவங்கள வந்து இன்வைட் பண்ணிட்டு வர்றதுக்கு. ஸோ டேபிளில் வந்து சிஸ்டர் வந்து எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்குறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை வந்து எங்கள் வீட்டில் வந்த கெஸ்ட்டுக்கு நாங்கள் குக் பண்ணதை வந்து இவ்வளவு டைம் ஒதுக்கி பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, மீண்டும் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை அன்புடன் ரோசினா, பாய் பாய்.